Much everyone. Today, 7th standard English class, chapter 8, pros, friend and foe. Already we discussed about this lessons in the last class. Okay, how we invent the fire and what are the effect from the fire, what are the uses from the fires. Then how it was a powerful one in the ancient periods. Then how we converts the fires to useful for our life. Okay, so last class la namba idellathi paathom. Now we are continue from the last class. So what we seen in the last class, okay, at last the three things, okay, so just as a three things as needed to start a fire, okay. ஒரு மூணு விஷயம் தான் என்னது நம்மளுக்கு தேவை, ஓகே. ஒரு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா த்ரீ திங்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு அது பேர்ன் ஆகாமல் தடுக்கிறது, ஓகேவா. இட் ஷுட் பி டேக்கன் அவே, வெளியேற்றுறதுக்கு, ஓகேவா. ஸோ என்ன, ஓகே, அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்னது த்ரீ வேஸ் இருக்குது, ஓகேவா. ஜஸ்ட் கோ ஃபார் தட். The first one, for example, we can take away the fuel. Okay. So first thing என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூலை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபயர் பேர்ன் ஆகுது, என்ன ஆகும், கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூல்னா என்னப்பா நான் சொன்னேன், ஃபியூல்னா என்னென்ன சொன்னேன், ஓகே. ஸோ ஃபியூல்னா ஒன்றும் இல்லைப்பா, ஓகே. என்ன நான் சொன்னேன், த்ரீ திங்ஸ் நான் சொல்லியிருப்பேன்ல, வுட்டு, கோல், குக்கிங் கேஸஸ், ஓகேவா. ஸோ வுட்டு, கோல், குக்கிங் கேஸஸ்ஸு, பெட்ரோல், இதெல்லாம் என்னதுப்பா ஃபியூல், ஓகே, எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. வுட்டு, பெட்ரோலு, குக்கிங் கேஸஸ், கோல், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல இப்போ ஃபயர் ஆகுது, ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகலை, ஃபயர் ஆகுது, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல பெட்ரோல் இருந்ததுன்னா என்ன ஆகும், பற்றிக்கிட்டு ஏரியும் தானே. ஸோ அப்போ பெட்ரோல் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடோனில் என்ன ஆகுது, தீ பிடிச்சிது, ஓகே. தீ பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த குடோனில் ஏதோ ஒரு பெட்ரோலோ கேஸஸோ இருந்தால் என்னாகும், அது பெரிய பஸ்ட் ஆகும், ஓகே. அப்படின்னு பெரிய இதுவாக இப்போ தான் என்னாகும், ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக ஆகும், ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஃபியூல் இடையே எடுத்துடணும், ஓகே. வெளியே எடுத்துட்டுன்னா வச்சுக்கோங்க, அது ஃபயர் ரியாக்ஷன் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் The fire has no fuels to feed on, no burning can take place. Okay. Fuel அங்கெல்லாம் என்னது, அங்கே என்ன ஆகாது, பேர்ன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வி ஆஃப்டன்ஸ் லெட் ஃபயர்ஸ் டை அவுட்ஸ் சிம்பிளி பை நாட் ஆடிங் மோர் ஃபியூல்ஸ் டு இட், ஓகே. ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு பேர்ன் ஆகிட்டு இருக்குன்னா அதில் நீ ஃபியூல் போட போட என்ன ஆகும், நல்லா எரிஞ்சிட்டே இருக்கும், ஓகே. ஸோ அதில் ஃபியூல் ஆட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிட்டுனா இட் வில் No fire, okay. So first, second one, the second way of putting out a fire is to prevent oxygen from reaching it, okay. So என்ன பண்ணுறாங்க, ஃபயர் வந்து என்னது, ஆக்சிஜன் இல்லாத இடத்துலேருந்து எடுக்கும், ஆக்சிஜன் இருக்கிற இடத்துலேருந்து எடுக்கணும், ஓகே. ஆக்சிஜன் இருந்ததுன்னா அந்த இடத்த நிறைய என்ன ஆகும், ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம ப்ளோ பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ஊதுறோம் அப்படின்னா என்ன ஆகும், காற்று அடிக்கடிக்க நெருப்போட வேகம் அதிகமாகும், தெரியுமா, ஓகேவா. ஸோ ஆக்சிஜன்லேருந்து தான் ஃபயர் ரியாக்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஸோ ஃபஸ்ட்டு என்னது, அது ஆக்சிஜனை இல்லாத இடத்த என்ன ஆகும், ஃபயரை ரீச் பண்ணணும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரூமை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, காற்றே போகாத ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே வத்தி குச்சி என்ன பற்ற வச்சிங்கன்னா என்னாகும், எரியாது, ஓகேவா. ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்காக ரொம்ப நேரம் ஆகாதீங்க, மூச்சு திணையிடும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ நோ சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் மீன்ஸ் நோ ஃபயர், ஓகே. ஸோ அந்த இடத்த ஆக்சிஜன் சப்ளை ஆகலைன்னா அங்கே ஃபயர் சப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, இருக்காது அப்படின்றாங்க. ஸ்மால் ஃபயர்ஸ் கேன் பி புட் அவுட் ஆர் ஸ்மெத்தர்ட்ஸ் வித் ஏ டேம்ப் பிளாங்கெட் ஆர் ஏ சாக், ஓகே. ஒரு சின்ன ஃபயர் இருக்குதுன்னா என்ன, அதை வந்து நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னா, இந்த டேம்ப் பிளாங்கெட், ஓகே, எரிஞ்சிட்டு இருக்கிறதுல என்னென்னா
நனைஞ்ச ஓகே ஈரை சா இது போட்டு மூடலாம், இல்லைனா சாக்கு இருக்குல்ல ஸோ அந்த சாக்கு பிளாங்கெட்டு இல்லைனா சாக்கை போட்டுனாது அதை மூடி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டாப்ஸ் ஆக்சிஜன்ஸ் ரீசிங்ஸ் த பர்னிங் மெட்டீரியல் ஓகே. ஸோ அது மேலே அந்த ஈரை சாக்கு போடும்போது என்ன ஆகும், வாட்டரில் என்னது ஆக்சிஜன் இல்லை தெரியல, அதனால தான் வத்தி குச்சிய வாட்டரில் உள்ளார் விட்டுனா என்ன ஆகும் தெரியாது ஓகேவா. ஸோ அப்போ என்னது அது ஆக்சிஜன்ஸ் ரீச் ஆகிறத ஸ்டாப் பண்ணும் ஓகே. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ஈஸ் யூஸ்டு சம்டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈஸ் யூஸ்டு டு எக்ஸ்டிங்குஷ் ஃபயர் ஓகே. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுப்பா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது ஓகே, எதுக்கு ஃபயரர் வெளியேற்றத்துக்கு. அது என்னப்பா பண்ணும், இட் டஸ் நாட் அலோ ஆக்சிஜன் டு ரீச் த பர்னிங் மெட்டீரியல். என்னப்பா பண்ணும், பர்னிங் மெட்டீரியலில் ஆக்சிஜன் ரீச் ஆகிறத என்ன பண்ணும் ஸ்டாப் பண்ணும் ஓகே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த தேர்ட் வே ஆஃப் புட்டிங் அவுட் அ ஃபயர் இஸ் டு ரிமூவ் த ஹீட். தேர்ட் வே என்ன சொல்கிறாங்க அப்போனா ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகே. அப்போ நெருப்பு வந்து அது கணிஞ்சிட்டே இருந்ததுன்னா காற்று அடிக்கடிக்கு எதுனா அது பர்ன் ஆகும் ஓகே. ஸோ அதேமாரி அந்த ஹீட்டு ஓகே அந்த ஃபியூல் பாயிண்ட் இருக்குல்ல ஓகேவா, அந்த ஃபியூல் பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் என்ன பண்ணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இஃப் த டெம்பரேச்சர்ஸ் கேன் பி ப்ராட் டவுன்ஸ் பிலோ த ஃப்ளாஷ் பாயிண்ட் ஓகேவா. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஃபியூல் பாயிண்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் அதில் அதுதான் ஓகே மெயின் பாயிண்ட் அதுலேருந்து தான் ஆகும் கணிச்சு கணிச்சு இது ஆகும் ஓகே. ஸோ அதுக்கு கீழே ஓகே அந்த கணியத்துக்கு கீழே இருந்துன்னா அப்போ சீக்கிரமாக பற்ற வச்சுட்டு சாம்பலாக ஆகிடுச்சுன்னா ஓகேவா என்ன ஆகும் அது பேர்ன் ஆகாது காற்றடிக்கும் போது. அதுவும் என்னது கணிஞ்சிட்டே இருந்தால் நெருப்பு கட்டையாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அது பேர்ன் ஆகும் ஓகே. அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் அது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. பேர்னிங் ஆகிறது ஓகே ஹீட் ஆகிறது தடுக்கணும். தி ஃபியூல் ஸ்டாப்ஸ் பர்னிங்ஸ் யூ பிலோ ஆன் ஏ பர்னிங்ஸ் மேட்ச் ஸ்டிக்ஸ் ஆர் ஏ கேண்டில் டு புட் இட் அவுட். இன் டூயிங் சோஸ் யூ ரிமூவ் த ஹாட் ஏர்ஸ் ஹாட் ஏர் அரவுண்ட் த flames bringing down its temperatures below the flash point. You blow the matchsticks okay va ipo or vathikuchi patta vachi adani oodana chika amjidum okay va. So idu o periya cutter irukku okay va periya enna irukku or nalla erinja cutter irukku okay va. So adha poi erinjina irumbo oodana adhu idu amma ena ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் டெம்பரேச்சர் அது அதிகமாக இருக்குது ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது அது அதிகமாக பிடிக்குமே தவிர்த்து என்ன ஆகும் குறையாது ஓகேவா. என்னது நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் ஆன் ஃபயர் ஓகே. ஸோ ஆக்சிஜன் வாட்டரில் இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணதுனால நம்ம ஃபயரை ஸ்டாப் பண்ணலாம். இட் அப்சர்வ்ஸ் ஹீட் ஃப்ரம் த பர்னிங்ஸ் ஃபியூல்ஸ் அண்டு லோவர்ஸ் த டெம்பரேச்சர்ஸ் ஓகேவா. ஸோ ஹீட் எதுனா பண்ணும் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும் டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணும் ஓகேவா. த பிளாங்கெட் ஆஃப் வாட்டர்ஸ் ஆல்சோ கட்ஸ் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அண்டு த ஃபயர்ஸ் எக்ஸ்டிங்விஷ்டு ஓகே. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க பிளாங்கட் அண்ட் ஓ அந்த ஈரமான ஓகே. ஸோ வெட்டன்னா பிளாங்கட் வந்து என்ன ஆகும் ஆக்சிஜனை ரீச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும் எக்ஸ்டிங்விஷ் பண்ணும் ஓகேவா. ஸோ ஃபயரை வந்து அது வெளியேற்றிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே. சம் ஃபயர்ஸ் கனாட்ஸ் பி புட் அவுட்ஸ் வித் வாட்டர். இஃப் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் ஆன் டு அண்ட் ஆயில் ஃபயர் ஓகேவா. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க ஒரு சில ஃபயரெல்லாம் என்னது வாட்டர் ஓகேவா. ஸோ வாட்டர் இருக்குன்னா வாட்டரில் என்ன பண்ணும் வாட்டர் இது ஸ்ப்ரே பண்ணாலும் அதுலேருந்து என்ன அது வெளியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஃப் த வாட்டர்ஸ் ஆன் டு ஆன் ஆயில் ஃபயர் ஓகேவா. என்னது ஒரு ஆயில் பெட்ரோலு அந்த மாதிரி ஓகே பெட்ரோலு நெக்ஸ்ட் என்ன அந்த மண்ணெண்ணெய் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இது ஃபயர் ஆகும்போது தண்ணி ஊற்றினால அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆயில்ஸ் வில் ஃப்ளாட் டு த டாப் ஆஃப் த வாட்டர்ஸ் அண்டு கண்டினியூ டு பர்ன் ஓகேவா. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து எப்பயுமே மிக்ஸ் ஆகாது இல்லை வாட்டர் கூட. ஸோ அதனால் அது மேலே அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அதில் என்ன ஆகும் பேர்ன் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா. திஸ் கேன் பீஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் வாட்டர்ஸ் கேன் ஃப்ளோ குவிக்லிஸ் கேரிங்ஸ் த பர்னிங்ஸ் ஆயில்ஸ் வித் இட் அண்டு ஸ்ப்ரெடிங் த ஃபயர் ஓகே. என்ன ஆகுப்பா ஸோ இதில் நீ தண்ணி ஊற்றினா அந்த ஆயில் ஃபயர் அப்போ நீ தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி மூலயமா ஆயில் பரவி என்ன ஆகும் எரிஞ்சிக்கிட்டே என்னது அதோட ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும் ஓகேவா. ஸோ தண்ணி எங்கெங்கெல்லாம் போகுதுல்லாம் அங்கெல்லாம் என்னது அது ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸ் ஆகும் ஆயில் கூட அது மிக்ஸ் ஆகும்போது அதில் பேர்ன் ஆகும்போது தண்ணி வாட்டரெல்லாம் எங்கெங்கே அது கூட மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும் அந்த இடத்தெல்லாம் அது நெருப்பு போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓகே வாட்டர் ஷுட் ஆல்சோ கனாட் பி யூஸ்டு ஆன்ஸ் ஃபயர்ஸ் காஸ்டு பை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஓகேவா. ஸோ அதேமாரி பார்த்தோன்னா
வாட்டர் வந்து என்னது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் எதனா ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா? ஓகே, த பர்சன்ஸ் ஸ்ப்ரேயிங்ஸ் வாட்டர்ஸ் மைட் ரிசீவ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் அண்ட் பீ கில்டு. ஏ கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர்ஸ் இஸ் த பெஸ்ட் திங்ஸ் டு ஃபைட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபயர். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த தண்ணி வழியாகவும் உன்னது கரண்ட்டு பாஸ் ஆகும் தெரியல, ஓகேவா? ஸோ தண்ணி வழியாகவும் பாஸ் ஆகும்போது அது எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகுதோ அங்கெல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அங்கே அந்த எலக்ட்ரிக்கல் அந்த இதில் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேஸஸ் மூலம் அது கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகே. ஸோ வாட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஃபைன், remaining we will see in the next class.